சைக்கிளை திருடி விதிகளின் மானத்தை காப்பாற்றிய திருடன். அதாவது ஒருவேளை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலைதளங்களில் ஒரு தகவல் வந்திருக்கு என்னன்னா, இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீங்களாம், ஒருத்த வந்து சைக்கிளை வந்து திருடிட்டு போற, ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளை திருடிட்டு போனால் வந்து அது என்ன செய்ய முடியும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த இரும்பு இறக்கி போட்டால் மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபா இருப்பானா? அவ்வளோதான் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். இதே திருட்டு சைக்கிள் தெரிஞ்சால் ஒரு 150 ரூபா தான் கொடுப்பேன். அந்த 150 ரூபா வந்து ஏதோ குவாட்டருக்காகன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது நம்ம குழப்பட்டெல்லாம் தெரியல, அது எவ்வளோன்னு இருக்கலாம், 150 ரூபாய் என்ன எவ்வளோ இருக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோவில் நினச்சி மாணவர்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் வந்து ஒருத்தர் வந்து சைக்கிளை திருடிட்டு போகிறேன், எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விடியோடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு. ஆமாம், இந்த விடியல் ஆட்சியுடைய மானம் எப்படி காப்பாற்றப்படுதுன்னா, இந்த குவாட்டர் அடிக்கிற குரூப் இருக்கிறனால தான் இன்னைக்கு தமிழக அரசு இயக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அதாவது வரக்கூடிய வருமானம், டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து தமிழக அரசே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வருமானம்லாம் தமிழக அரசுக்கு வந்து வேலையே இல்லைங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா வேறு வருமானத்துக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வருமானம் வர்ற மாதிரி இவங்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வருமானம் வருது திமுக காரர்களுக்கு மட்டும் வருமானம் வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைகள், பேரன், பேத்தி, பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க எல்லாருக்கும் ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து நீங்கள் எல்லாம் டெவலப் ஆகிக்கங்கப்பா, மக்கள் வந்து லாலிபப் சப்பிக்கிட்டே தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த விடியோ அரசு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விடியோடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் திருடி இருக்கிறான். திருடி என்ன செய்ய போகிறான், குவாட்டர் வாங்க போகிறான். அப்போ குவாட்டர் வாங்க அந்த வருமானம் யாருக்கு போகப்போகுது? தமிழக அரசுக்கு, தமிழக அரசுக்கு போகப்போகுது. அப்போது சைக்கிளை திருடியாவது நம்மளுடைய தமிழக மக்களுடைய மானத்தை, அதாவது விடியலுடைய மானத்தை காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சைக்கிளை திருடி போய் குவாட்ராய் கொடுக்குறேன்னு சொன்னால், குவாட்ராய் குடிக்கிறான்னு சொன்னால், இதை விட ஒரு அவலம் இந்த உலகத்தில் வேறு தான் இருக்கா? வருமானம் வந்து டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தமிழக அரசே இயங்குது அப்படின்னா, இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயத்துக்கு விஷயம் வேறு எதாவது இருக்குதா? இதுக்கு இந்த விடியல் அரசு என்ன பண்ணணும்? தலை தொங்கி போய் பூனி குறுகணும். ஆனால் அதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லவே இல்லையே. அவங்க சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. இதைத்தானே சாதிச்சுட்டு இருக்கிறாங்க, இதைத்தானே வெகு காலமாக அம்மன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையில் வந்து தமிழக மக்களை நினச்சா அந்த பரிதாபம், இனி சைக்கிள் திருடுவேன், இனி என்னென்ன கிடைச்சதோ எல்லாம் திருடுவாங்க. ஏன்னா விடியல் ஆட்சியில் இவன் வந்து சின்ன திருடினா அதை வந்து பெரிய திருடங்க, அதை வந்து மாற்ற முடியுமா? இவன் என்ன 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டான். ஒருத்தர்லாம் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, 500 கோடி ரூபா எப்படி ஏப்ப விடலாங்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணி என்னென்னமோ டக்காளத்து வெள்ளம் பண்ணார். இந்த டக்லஸ் ஒருத்தர் இருக்கார். இப்படி மாற்றி மாற்றி திமுக காரங்களை யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஊழல்வாதிகள் தான்.